இப்படி தலைவர்களைத்தான் இஸ்லாமிய சமுதாயம் மக்கள் நம்பி நம்பி நீங்கள் நாசமா போனீர்கள், நாசமா போனீர்கள். உங்களை காப்பாற்ற நீ அல்லாதான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயத்துல தோத்துட்டேன், உங்களை ஒன்றுபடுத்தணுங்கிறதுல இன்னும் எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். 50 வருஷம் பாடுபட்டுட்டேன், 30 வருஷம் 50 வயசை கடந்துட்டேன், இன்னொரு 10 வருஷம் என்னால பாடுபட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போங்கடா நாய்களான்னு தூக்கி போட்டு நாரே தக்பீர் அல்லாஹ்வுக்குன்னு கத்திட்டு இருந்தாலும் நியூசிலாண்டில் போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கிற அவ்வளவு விரக்தி, வெறுப்பு, சோர்வு, அயர்வு அவ்வளவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்களை திருத்த முடியல. எப்படி திருத்த முடியலன்னா, நீ என்ன எருமமாடா? அல்ல, உணர்வுள்ளவன், மற்றவர்களை விட ஒன்றுபட வாய்ப்புள்ளவர்கள், உங்களுக்கு சகலமும் தெரியும். தனியா கூப்பிட்டு பேசிப்பாரு, பெரிய மசாலாலாம் சொல்ற, 5 நேரம் தொழுகிற, பள்ளியாசல்ல போன உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, நான் முஸ்லீமா நீ முஸ்லீமான்ட்டு அப்படி நடிக்கிறேன் அப்படிங்கிற. உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன், ஓ இவன் பெரிய முஸ்லீமோ, ஏன் இம்மானே இவன் அப்படி இருக்கிறான் அம்மாள். எல்லாம் என்ன பார்க்காத கிராம மக்கள் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு 1000 மக்கள் நீங்க வந்திருக்கிறீங்க, குறைஞ்சது ஒரு 100 கிராமத்து மக்களாவது, 100 கிராமத்தை சொந்த மக்களாவது இங்க கூடுமி இருப்பீர்கள். ஒரு கிராமத்துக்கு 4 பேர் எல்லாம் இஸ்லாமிய கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம ஒண்ணு விளம்பரம் பண்ண போல சும்மா சின்ன பிட்ட ஒண்ணு அடிச்சு எங்காவது பள்ளியாசல வியாழக்கிழமை ஓட்டுவோம், வெள்ளிக்கிழமை பார்த்து எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம கூடுற கூட்டம். நம்ம விளம்பரம் நிறைய மதுரை வரைக்கும் ஒட்டியிருந்தோம்னு வச்சுக்கா, இன்னும் இந்த ஏர்வாடி கொள்ளாது. நம்ம அளவா பண்ணி அளவா போயிட்டு இருக்கோம். இந்த மாவட்டத்தில் போன வருஷத்துலேருந்து நான் சுற்றுப்பயணம் பண்ணுறேன். ஒரு 200 பள்ளிவாசல் போயிட்டேன், உன்ன சார்லாம் ஒரு 200 பள்ளிவாசல். ஒரு ஒருத்தரும் ராத்திரிக்கு தான் கூப்பிட்றாங்க, இல்லைன்னா ஜும்மாவுக்கு வாங்குறான். இப்போ நாளைக்கு இன்ஷால்லா காஞ்சனங்குடி போகிறேன். நேற்று மாரியூரில் இன்னார பேசிக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன், முடிச்சுட்டு வந்துட்டேன். முந்தானத்தை ஆர்எஸ் மங்கலம். இப்படி ஒரு ஒரு ஊராக என் வாழ்க்கையில் இன்னைக்கு நேரம் கிடைக்குதோ, 6 மாசம் வெளியே இருந்தேன், 6 மாசம் உங்கள்கிட்ட செலவு பண்றேன், 6 மாசம் ஜெயிலில் இருந்து கோர்ட்ல செலவு பண்றேன். ஒரு மாசத்துக்கு 20 ஊர் போறேன். ஒரு ஊருக்கு போறதுக்கு குறைஞ்சது ஒரு காருக்கு எனக்கு ஒரு வீடியோ காரன் காரு அந்த செலவு இந்த செலவுன்னு ஒரு 5000 ரூபா ஆகுது இல்லையா. இப்ப தான் சலீம் கார் ஃபர்ஸ்ட் டைம் கார் கொடுத்து விட்டான், ஏன்னா என் காருக்கு இன்ஜின் மாத்துறதுனால சலீமா கொடுத்து விட்டான். இல்லைன்னா இந்த செலவு எந்த அளவில் தான் கட்டியிருப்பான். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மாசத்துக்கு நான் போயிட்டு வரேன், எனக்கு 5000 ரூபா செலவாகுது. 5000 ரூபாய் கம்மி போக முடியாது, டீசல் பெட்ரோல் லாட்ஜ் செலவு. 20 ஊர் போகும்போது 1 லட்சம் ரூபா செலவாகுது. 10 நாள் கோர்ட்டுக்கு போறேன், சனி ஞாயிறு ஊர்களுக்கு போயிடுறேன், மித்த நாள் கோர்ட்டுக்கு போறேன். ஒரு கோர்ட்டுக்கு எப்போ 1980 போட்ட கேஸ் எல்லாம் விசாரணைங்கிறான், சம்மனுங்கிறான், வாரண்ட்டுங்கிறான். எங்க தமிழ்நாட்டில் 200 நாள் கோர்ட் நடக்குது வருஷத்துல, 200 நாள் எங்காவது என் பேரை பழனிமான்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு கோர்ட்ல என் பேரை கூப்பிடுறான். இப்ப திங்கக்கிழமை கூட நான் சிவகங்கை கோர்ட்டுக்கு போகணும், இப்படி எங்காவது கூப்பிடுறான் போறோம். அதுக்கு போகும்போது 2 வக்கீல் அங்க வர சொல்லி அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த வக்கீல் எல்லாம் மரியாதை அனுப்பிச்சு விட்டு அவனுக்கு லாட்ஜ் போட்டு எல்லாம் முடிச்சு வந்து போன வக்கீல் அப்புறம் லோக்கல்ல வச்சிருக்க வக்கீல் அட்ஜஸ்ட் பண்ணவனு கொஞ்சம் காசு கொடுத்தா அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவாயிருக்கு. அது ஒரு 10 வழக்குக்கு 50000. 20 ஊருக்கு 1 லட்சம், மொத்தம் 1.5 லட்சம் ரூபா இருந்தா தான் என்னால 1 மாசம் காலம் தள்ள முடியும், சோறு தண்ணி இல்லாம. பெரிய வழக்கு தடாகடாங்க போது சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயின் பண்ணும் போது அப்பியரன்ஸ்க்கு 10000 15000. இப்படி கடந்த 30 வருஷமா இருக்கும். நமக்கு என்ன வருமானம் வரப்போது? 30-32000 ரூபா கூட வராது. பார்ப்பேன், 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 5 ஏக்கரா விற்று போடுவேன், 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 10 ஏக்கரா விற்று போடுவேன். இப்படியே ஆகி ஆகி இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு என்னால விற்க முடியும். அதனால ஒரு கணக்கு போட்டு தான் 5 வருஷம் ஒரு 60 வருஷம் வரைக்கும் பார்ப்போம். இந்த ஏற்பீங்க தெரிஞ்சதுன்னா பார்ப்போம், இல்லையா இருக்கிறது விற்று போட்டு ஏர்வாடி மாதிரி எங்காவது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தர்காவில் ஒரு துண்டை விரிச்சு உட்காந்துக்க வேண்டியதான். வியாபாரம் என்ன சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தேன், என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. நான் ரொம்ப கண்ணியமா நியூசிலாண்டுல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், அங்க போயிடலாம் ஒரு 60 வருஷம், அப்புறம் கூட ஒரு 10 வருஷம் இருக்க போறோம், நிம்மதியா எல்லாம் சொல்லிட்டு அதையா எழுதிட்டு இருப்போம். அப்படிதான் அதான் என் பிளான் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள்ட்ட தலைமையாகி இந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை ஆளணும், இதெல்லாம் எனக்கு வெறுத்து போன எனக்கு அலர்ச்சி. ஆகாத செயல் அரசாங்கம், அரசு பதவி,
கவர்னர் ஜனாதிபதி இதெல்லாம் எனக்கு ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு போஸ்ட் மாதிரி என் மனசில் அதில் ஈடுபாடு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது உணர்வு பூர்வமான ஒரு ஈமானை விதைத்து விட்டேனா என்றால் அது யார்த்த குறைன்னு பார்த்தேன், உங்கள்கிட்ட தான் குறை சகோதரர், நிறைய குறைகள் முஸ்லீம்களிடம் உங்கள்கிட்ட யார்த்தையாவது பிளவு இருக்கா? இல்லை. ஒப்பிலான் தலைவர் யாருன்னு மாரியூர் தலைவருக்கு தெரியாது, மாரியூர் தலைவர் யாருன்னு கோரக்குளத்தில் தெரியாது, கோரக்குளம் தலைவர் யாருன்னு கீழக்கரையில் தெரியாது, கீழக்கரையிலே கலக்கு தெருவு தலைவர் யாருன்னு தெரியாது, மேற்கு தெரு தலைவர் யாருன்னு இஸ்லாம் உங்களுடைய இரு ஜமாத் நடந்தால் அந்த இரண்டு ஒரே ஊரிலே நல்ல காரணமின்றி, அதாவது தூரங்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வயதானவர்கள் நடக்க முடியாத தூரம் இருக்கும்போது 2 ஜும்மா நடந்ததென்றால் நியாயமான காரணமின்றி அந்த 2 ஜும்மாக்களும் ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஒரு ஊரிலே 2 முஸ்லீம்கள் சண்டையிட்டால் 2 முஸ்லீம்களும் காஃபிராகி விட்டார்கள். இதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பு. நீ ஓதுன துவா உன்னுடைய அத்தனை நாள் தொழுத போட்டிக்கு ஓதுன துவாவால அத்தனை நாள் தொழுத சவாபியை இழந்து அல்லாட்ட அதாவியும் தேடிக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருக்கிறது. ஒரு குப்பையும் இல்லாம 2 ஜமாத்தா இருக்கிறான் இந்த ஊர்ல. நாளைக்கு ஒரு நாள் இருக்க 2 ஜமாத் தலைவரும் ஹக்கா அல்லாவு பொதுவா வந்து நாளைக்கு என்கிட்ட பையத் பண்ணி ஒண்ணு சேர்ந்துக்கோ. இல்ல நீ நிச்சயம் நரகவாதி நரகவாதி அப்படின்னு பெரும் பாவச்சுமையோடு மகுத்தாகிறாய், அடுத்த வாரிசுகள் தலை வாயிலும் மண்ணை அள்ளி போடுகிறீர்கள். சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு தெரியவில்லை.